हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल लक्ष्य पात्रम। इनकी नम्बर चैनल पाकप रेसिपी मिक्स्ड वेजिटेबल व्हाइट गुर्मा। इदु बूरी चपाती दोसा एल्ला तुक्कु कॉम्बिनेशन रोम्ब नल्ला रुकों, रोम्ब ईसिया टेस्टिया एप्पडी सेय्यिरदुंगरद पाक्कलाम। यस्टरडे संडे व्लॉग्स ले ना इदु सोल्लिरुंदेन, रेसिपी उंगलुक्कु डीटेल्डा नालैक्कु वीडियोल पोडुरेन्नु। ஸோ அந்த ரெசிபி தான் இது. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 3-4 ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே நான் 2 ஸ்பூன் கோகோனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கோகோனட் ஆயில் நல்ல வாசனையாக மணமாக இருக்கும் இந்த ரெசிபிக்கு. கூடவே கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, பெருஞ்சீரகம், ஏலக்காய், கசகசா, அன்னாசிப்பூ, கல்பாசி எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் கீறிட்டு அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஸ்பைசஸ்லாம் நல்லா செவந்தோடனே 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்பைசஸ் ஆட் பண்ணும்போது சிம்லேயே இருக்கட்டும், கரைஞ்சிடும். கூடவே 2 பெரிய சைஸ் தக்காளியை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு இதில் 2 ஸ்பூன் அளவு நெய் விட்டுக்கோங்க. வாசனை நல்லா கமகமன்னு இருக்கும். நெய் விட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு எல்லா வெஜிடபிள்ஸும் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நெய்யில் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணும்போது வாசனை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 கப் அளவு பீன்ஸ், 1 கப் அளவு பொடியாக நறுக்கின கேரட், 1 உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கினது, 1 கப் அளவு காலிஃப்ளவர், சின்ன கப்பில் பட்டாணி வேக வச்சது எடுத்திருக்கேன். உங்ககிட்ட பட்டாணி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து காஞ்ச பட்டாணியை முத நாளே ஊற வச்சு வேக வச்சு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னால் உங்கள்கிட்ட எண்ணெய் இருக்கோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் 1 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி வெஜிடபிள்ஸை மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்கறி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி மூடி போட்டு வேக வைக்க போகிறேன். மூடி போட்டு வேக வைக்கும் போது சீக்கிரமாக வெந்துடும் நமக்கு. இந்த வெஜிடபிள்ஸ் வேகிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிடலாம். 1/2 மூடி அளவு தேங்காய், 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை, 2 பல்லு பூண்டு, கொஞ்சம் கசகசா, 1 ஸ்பூன் அளவு பெருஞ்சீரகம் எல்லாத்தையும் நல்லா விழுது மாதிரி அரைச்சிட்டு நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்ச தேங்காய் விடுதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ குருமா ஒரு கொதி வந்தோடனே மல்லித்தலை தூவி நம்ம இறக்கி சூடாக பரிமாற வேண்டியது தான். சூப்பரான சுவையில் வெஜிடபிள் ஒயிட் குருமா அப்படின்னு சொல்ல வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சு. பூரி சப்பாத்திக்கெல்லாம் இது காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் சண்டே வ்ளாக்ஸில் போட்டிருந்த ரெசிபி இது தான். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சண்டே வ்ளாக்ஸ் வீடியோ பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். அந்த வீடியோவில் பொசு பொசுன்னு ரவா பூரி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சுவை உங்கள் வீடுகளில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.